நமது உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருப்பவர் குடும்ப தலைவி சுபிதா. இவரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஷான் ராயல் ஹோட்டலுக்கு அழைத்து சென்று வெஜிடபிள் மாதுளை கட்லட், பச்சை பயிர் காளான் வடை ஆகியவற்றை எப்படி சமைப்பது என்பதனை அந்த ஹோட்டலின் செஃப் மூலம் செய்து காட்ட இருக்கிறோம். வணக்கம், நான் மடிப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு விதவிதமாக குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த சான்ராய் ஹோட்டலில் ஷெஃப்பு கிட்ட சமையல் கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். வணக்கம் ஷெஃப், நான் சென்னை மடிப்பாக்கத்துலேருந்து வர்றேன். உங்ககிட்ட இருந்து விதவிதமான டிஷ் கற்றுட்டு போகலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு காய்கறி மாதுளம் பழம் சேர்ந்து கட்லட் பண்ணி காட்டுறேன். வெஜிடபிள் மாதுளை கட்லட், தேவையான பொருட்கள் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் பீன்ஸ், உப்பு, சீரகத்தூள், வேக வைத்த உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி இலை, மாதுளை பழம் மற்றும் பிரெட் கிரம்ஸ். ஆயில் சூடாகிட்ட பிறகு இது என்ன போடுறீங்க சார் அதில்? ஆயில் ஆயில் சூடாகிட்ட உடனே அதில் கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். அதையும் போட்டு டாஸ் பண்ணுவோம். இது மூணு ஸ்பூன் போட்டால் போதா? போதும் போதும். ரொம்ப இப்படி நைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். நைஸாக கட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ஆனியனு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக ஆனியன் வெந்துடும். ரொம்ப நேரம் எடுக்காது குக் பண்ண. இது என்ன போடுறீங்க சார்? இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம். சரி, ஆனியன் கொஞ்சம் குக் ஆகிட்ட பிறகு பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதோட சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்ன சார்? நம்ம ஒரு கட்லெட் தாங்க. நம்ம வெளியேற்ற எல்லாத்துலேயும் கட்லெட் நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஆமாம். கொஞ்சம் புதுமையாக நம்ம மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதை போட்டு கட்லெட் பண்ணி பண்ணுவோம். ஆ சரிங்க சார். ஆனந்த் ப்ரௌனாங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இதில் இஞ்சும் பூண்டும் சமளவு சமளவு அரைச்சிருக்கு. சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை வேணும். கருவேப்பிலை இதுதான் சார். தாங்க கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை இப்படி பொடியாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கணும். ஆ சரிங்க சார். நல்லா குக் ஆகிட்டோன்னு நம்ம சாப் மெலிசா நறுக்கிய சாப் பண்ண வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸு இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சரிங்க சார். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காரமாக வேணும், ஸ்பைஸியாக வேணும் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேவையான அதுக்கு தேவையான பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நல்லா பொடியாக நறுக்கிருக்கணும். எது பச்சை போட்டாலும் உங்களுக்கு ஸ்பைஸி ஒன்று வேணும், காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடமாக மிளகாத்தூள் அது கூட நீங்கள் சேர்த்து. ஆ சரிங்க சார். இது மாதுளம் போடுற கேரட், கேரட்டு, பீன்ஸு ரெண்டுமே நறுக்கி சேர்ந்து மொத்தமாக போட்டுக்கோ. குழந்தைகளுக்கும் நல்ல ஹெல்த்தி எல்லாம் சேருது அதில். சால்ட்டு சால்ட்டு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இல்லை சார்? சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், தேவையான அளவு சேர்த்துக்கணும். சால்ட்டு கொஞ்ச நேரம் ஆகும் வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு. குக் ஆனவுடனே இதுக்கு கொஞ்சமாக சீரகத்தூள். ஆமாம், வெறும் சீரகம், வெறும் சீரகத்தூள் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு காய்கறி ஐட்டம் வெந்துருச்சு, வெஜிடபிள் ஆனோடனே
வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சு வேக வச்சது தோல் உரிச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருப்போம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும் அது எத்தனை ஒரு 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 உருளைக்கிழங்கு தான் போதும் உருளைக்கிழங்கு தான் போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன் நல்லா மல்லி இலை சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஆமாம் இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா சேர்த்துனா நல்லா ஃப்ளேவர் இருக்கும் ஆ சரிங்க சார் இது என்ன சார் சேர்க்குறீங்க கொத்தமல்லி மல்லி கொஞ்சம் ரொம்ப நம்ம மிக்சர் ரெடியாக இருக்கு இது கூட வந்து நம்ம மாதுளம் பழம் மாதுளம் பழம் தோல் உரிச்சு தோல் உரிச்சு சீட்ஸ் வந்து இதை சேர்க்க போகிறோம் இது ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா எத்தனை மாதுளை பழம் இது பண்ணலாம் சார் இது ஒரு மாதுளை பழம் ஆ சரிங்க சார் ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா மாதுளை பழத்துலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும் ரொம்ப குக் பண்ணக்கூடாது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சிடணும் இது குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான கண்டிப்பாக இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடணும் இது வந்து இப்படியே சாப்பிடலாமா இல்லை இது கூட வேற ஏதாவது இது பண்ணி சாப்பிடலாமா இல்லை குழந்தைங்களுக்கு தேவைன்னா இப்படியும் சாப்பிடுவான் சாப்பிட வைக்கலாம் ஏன்னா ஃப்ரூட்ஸை சாப்பிடுவாங்க நிறைய பேர் ஆமாம் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ஃப்ரூட்ஸ்னாலே பிடிக்காது அப்படியே கூட கொடுக்கலாம் சாப்பிட்றது தொட்டு சாப்பிட சொல்கிற மாதிரி ஆறிட்ட உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணல ஆயில் வைப்போம் எண்ணெய் நல்லா சூடாகணும் இந்த மசாலா கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா ஷேப் பண்ணி முடிச்சுடுவோம் இன்னும் கொஞ்சம் பிரம்சங்க ரெண்டு கரண்டி போடுங்க என்ன கொஞ்சம் போடவா சார் போதும் மிக்சர் நல்லா டைட்டாக இருக்கு சரிங்க சார் இதை நம்ம கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதை ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு சின்ன ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணுறோம் கொஞ்சமாக மைதா எடுத்துக்கிறோம் மைதாவில் கொஞ்சம் பவுலில் போட்டு அது வெறும் மைதா மாவு வெறும் மைதா மாவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் இதோட இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் பேட்டரு உங்களை வந்து க்ரம்ஸ் நம்ம இது வந்து இதுக்குள்ளே டிப் பண்ணிட்டு தான் க்ரம் பண்ண போகிறோம் நம்ம வந்து அந்த க்ரம்ஸ் வந்து நல்லா இதோ அந்த மசாலாவும் இந்த ப்ரெட்டும் க்ரம்ஸ் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும் ஃப்ரை பண்ணுறப்ப பிரியாது பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த பண்ண உருண்டைகளை வந்து கொடுங்க க்ரம்ஸ் கொஞ்சம் போட்டுருங்க ரெண்டு ரெட் க்ரம்ஸ் வந்து மொத்தமாக இதில் போட்டுருவோம் போட்டு ஒரு ஒரு உருண்டையாக
சும்மா அழகாக அப்படி டிப் பண்ணிவிட்டு இந்த க்ரம்மோட உடையாம இருக்கும் நல்லா பைண்ட் ஆகிருக்கும் க்ரம்ஸோட ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா அதை பைண்ட் பண்ணிட்டு க்ரம்ஸ் நல்லா போட்டு நல்லா ஆயில் கொஞ்சம் கொதிக்கிற இது வரும்போது இதை போட்டு எடுக்கணும் போட்டு ஃப்ரை பண்ணி ஒன்னா நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஒன்று போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொன்று போடணும். உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆயில் சூடு இல்லைன்னா இந்த கட்லெட் வந்து மிக்சரை வந்து உடஞ்சிரும், உடையை தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். நல்லா ஆயில் சூடாயிடுச்சு, நல்லா நல்லா பொன்னிறமா வருது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன். ஆயில் வந்து ரீகேஸ் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு சூடாட்டும். காய்கறி மாதுளம் கட்லெட் ரெடியாக இருக்கு, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்கு. இந்த காய்கறி மாதுளம் கட்லெட்டை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. மாதுளம் ஆட் பண்ணியிருக்கனால ஸ்வீட்டாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் போய் நான் இதை ட்ரை பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணி பிரியாணி பண்ணி கொடுத்து எப்படி இருக்கு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். வெஜிடபிள் மாதுளை கட்லெட் செய்முறை: ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கேரட் பீன்ஸ், உப்பு, சீரகத்தூள் சேர்த்து நன்கு வதக்கவும். வெஜிடபிள் நன்கு வதங்கிய பின்பு வேக வைத்த உருளைக்கிழங்குடன் கொத்தமல்லி, மாதுளை பழம் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வைக்கவும். வெஜிடபிள் மிக்ஸுடன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்து நன்கு பிசையவும். வெஜிடபிள் மசாலா நன்கு ஆறியவுடன் அதை உருண்டை போல் உருட்டி தண்ணீர் கலந்த மைதா மாவில் முக்கி எடுத்து பிரெட் கிரம்ஸ் சேர்த்து அதை ஒவ்வொன்றாக எண்ணெயில் பொரித்தெடுக்கவும். வெஜிடபிள் மாதுளை கட்லெட் தயார். கட்லெட்னா உருளைக்கிழங்கு வெஜிடபிள் வச்சுதான் செய்வாங்க, ஆனா இங்க மாதுளம் பழமா ஆட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை வீட்டுல போய் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ என்ன பண்ண போறீங்க ஷெஃப்? இப்போ வந்து நம்ம பச்சை பயிறு காளான் வடை பண்ணோம். பச்சை பயிறு காளான் வடை. தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, உப்பு, கடலை மாவு, எண்ணெய் மற்றும் அரிசி மாவு. மசாலா வடை கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. பச்சை பயிறை வந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு அரைச்சிட்டு வெச்சிருக்கோம். பச்சையா உள்ளத ஊற வச்சி மிக்ஸில அரைச்சி இது கூட வந்து காளான் சேர்த்து போறோம். காளான் வந்து பச்சையாவே இருக்கும். பச்சையா கொஞ்சம் இத பொடி பொடியா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப் நறுக்க பூண்டு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெறும் பூண்டு வெறும் பூண்டு சரி வெறும் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய்
சின்ன சாப்பூனி சின்ன பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை, இதை மாதிரி நறுக்கி வச்சு கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி, எல்லாமே பொடியாக கட் பண்ணது. சோம்பு, சோம்பு கொஞ்சம், சோம்பு வந்து முழு சோம்பு, முழு சோம்பு. உப்பு, கொஞ்சோண்டு கடலை மாவு. கடலை மாவு வந்து கொஞ்சம் பைண்ட் ஆகும், நான் ஈரப்பதம் ஜாஸ்தி பச்சை பயிரில் பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு அரிசி மாவு, அது கூட அரிசி, பச்சை அரிசி, பச்சை அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா டைட்டாக அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடவை வடை கடவை ரெடியாக இருக்கு. இப்போ உங்களை கடாயை வச்சுட்டு ஆயில் ஆன் பண்ண போகிறோம். ஆயில் இதுக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றலாம்? நம்ம தேவையான அளவு ஒரு ஹாஃப் லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணோம். உள்ள இந்த இதில் வந்து சின்ன சின்ன குட்டியாக உருண்டையாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஆயில் சூடானோன்னு அழகாக கையில் தட்டி போடுற அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை நல்லா சூடாயிடுச்சு. நல்லா அது மாதிரி ஃப்ளாட்னா தட்டிட்டு எப்படி இன்னும் ஃப்ளாட்டாக வேணா கூட தட்டிக்கலாம். கையில் நல்லா குழி பாதத்தில் வச்சுட்டு தட்டிட்டு டீப் ஃப்ரை குக்காகும். இது போடும்போது ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சிடணுமா சார்? மீடியம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ஆயில், ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அடுத்தது போட்டிங்கன்னா தனித்தனியாக குக் ஆகும். கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும், ஒட்டாத அளவுக்கு. இது வந்து கரண்டியில் ஸ்லோவாக நம்ம ஒன்று கொண்டு விட்டாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சேன். நல்லா பொன்னிறவா கோல்டன் ப்ரௌனாக. நம்ம மஷ்ரூம் வேறு பச்சை மஷ்ரூம் போட்டிருக்கோம், அது வேகணும். ப்ளஸ் பச்சை பயிர் வேகணும். மேக்ஸிமம் உடையாத அளவுக்கு ஒன்று ஒன்று குக்கா குக்கா திருப்பி திருப்பி பிரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். இருக்கும்
பேப்பர் வந்து ஆயில் ஒட்டாம இருக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து கோல்டன் பவுலாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பொது மேலே பகுதி வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அம்மா ஸ்டடி ஆச்சு. ஆயில் ஸ்டெயின் பண்ணிட்டு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கிறது. ஆயில் ஸ்டெயின் அதுக்காக போட்டு ம் கொஞ்சோண்டு கருவேப்பில பொரிச்சுட்டு இது வெறும் கருவேப்பிலைய எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். தண்ணியில் ஸ்பூன் எடுத்துட்டு அழகாக மேலே அப்படி போட்டுடலாம். உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் கருவேப்பில. மேம் பச்சை பயிறு காளான் வடை ரெடியாக இருக்கு, டேஸ்ட் பண்ணி போகிறேன். ஆ சரிங்க சார். நான் எவ்வளோ வடை சாப்பிட்ருக்கேன், நான் பச்சை பயிர் காளான் வடை இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கும் ஹெல்த்தி. எங்கள் வீட்டில் போய் முதல்ல இது என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சு கொடுத்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். பச்சை பயிர் காளான் வடை செய்முறை: ஒரு பாத்திரத்தில் பச்சை பயிறு, காளான், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து, அதனுடன் கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து நன்கு பிசைந்து உருண்டை போல் உருட்டி வைக்கவும். பின்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பருப்பு சேர்த்து பிசைந்து வைத்த கலவையை ஒவ்வொன்றாக பொறித்தெடுக்கவும். சூடான சுவையான பச்சை பயிறு காளான் வடை தயார். நான் வீட்டில் கடலை பருப்பு போட்டு தான் வடை செஞ்சுருக்கேன், ஆனால் இங்கே காளானும் பச்சை பயிரும் போட்டு வடை செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் போய் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வேந்தர் டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உப்பு புளி மிளகாய், வேந்தர் டிவி, எண் 35, 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொலைபேசி எண் 2225 3336.